வணக்கம், முகேர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம தூண்டில் படகு பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். தூண்டில் வந்து நிறைய விதமாக வந்து தூண்டில் போடுவாங்க. அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தூண்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய மீன்கள் பிடிக்கிற தூண்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படகுல தான் அந்த மீன் பிடிக்கிறாங்க. நம்ம சங்கு வலைக்கு போயிருக்கலாம், நம்மளுக்கு பக்கத்துலேயே இந்த படகுல வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓரளவு நல்ல பெரிய சைஸ் மீன்களை தான் இவங்க வந்து பிடிக்காங்க. பெரிய வஞ்சர மீன், பாறை மீன் இதுகள் தான் பிடிக்காங்க. அது எப்படி பிடிக்காங்க அன்னைக்கு, நம்ம வந்து முண்டகண்டு மீன் சொல்லுவோம், அதாவது குமுளா மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மீன். அந்த மீனை வந்து இரவு நேரத்தில் தூண்டில் போட்டு இவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க. உயிரோடு ஓடுறதுக்கு இந்த போட்டுகளில் தொட்டிலாம் தொட்டி வச்சு அதில் மோட்ரு போட்டு அந்த மீன்களை உயிராக ஓட விட்டு அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுருந்து அந்த மீன்களை பூரா இரையாக பயன்படுத்தி அவங்க மீன் பிடிக்காங்க. பகல் நேரத்தில் விடியவுமே அந்த தூண்டில் வந்து கடலுக்குள்ளே போட்டு அப்படியே அந்த மீன்களை பிடிக்க ஆரம்பிக்காங்க. இப்போ அவங்க எப்படி அந்த போயாக்கள்லாம் கிடக்குன்னு சொல்றது எல்லாத்தையுமே இதில் ஒன்றுன்னா பார்ப்போம் நம்ம. ஆமாம் ஆமாம், கடத்தல ஓடுது தண்ணி மாதிரி அடிச்சோட அப்படியே கடலில் இந்த பச்சை கலர் சிகப்பு கலர் இதுகள்லாம் எல்லாம் தெரியுது பாருங்க. இது எல்லாம் தான் வந்து இந்த போயா. இந்த போயாவில் ஒவ்வொரு போயாவுக்குமே ஒவ்வொரு தூண்டில் கிடக்கும். அந்த ஒவ்வொரு தூண்டில்லையுமே நல்ல பெரிய மீன்களை வந்து அவங்க அதில் அந்த தூண்டிலில் வந்து குத்தி போட்டிருக்காங்க. அந்த மீன் வந்து கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட உயிரோடு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்காக மீன்கள் வந்து அதை கடிக்க வரும். கடிக்க வரும்போது அந்த தூண்டில் அந்த அந்த பெரிய மீன்கள் வந்து மாட்டிக்கிறது. இப்போ நீங்கள் இவங்க இழுக்கும் போதே பாருங்களேன், ஒவ்வொரு தூண்டில்லையுமே ஒவ்வொரு மீன்களோட தான் வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மீன்களே தான் அவ்வளவா கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நிறையா தூண்டில் வந்து சும்மா தான் வந்துச்சு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு நாள் இதில் விட்டுருக்கையில் மீன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த படகுல உள்ள எல்லா நண்பர்களுமே சொன்னாங்க. காத்து இறைச்சலுக்கு உங்களுக்கு எப்படி கேட்குன்னு தெரியல. இதை வந்து தூத்துக்குடி படகுன்னு சொன்னாங்க. தூத்துக்குடி சேர்ந்த படகு நாங்கள் வந்து நாலு நாள் ஆச்சு. நாலு நாளில் வந்து மூணு நாள் வந்து எந்த நீரோட்டமும் இல்லை. மூணு நாளாக நாங்கள் நல்லபடியாக மீன் பிடிச்சோம். ஆனால் இன்றைக்கி நீரோட்டமும் அதிகமாக இருக்குது. அந்த நீரோட்டத்தினால எங்களுக்கு மீன்களும் அதிகமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த மீனவ நண்பர்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த படகுல இருந்த நண்பர்கள் எல்லாருமே மற்ற பேரெல்லாம் அந்த மீன் பிடிக்கிற அந்த தூண்டில் வந்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நம்ம அவங்க படகுக்குள்ளே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க.
கூடையில கேக்குதான் சவுண்ட் இருக்கு. சொல்றேன்ல மைக் அமைக்கிறதுல கேட்டது. இந்த படகுகள் நல்ல ஆழமான பகுதிகளில் போய் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்னென்ன வசதிகள் வச்சுருப்பாங்கன்னா, நல்ல ஓரளவு ஒரு ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு அளவுக்கு நாள் பேசுகிற அளவுக்கு உள்ள வாக்கி டாக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படகுலே வந்துக்கிட்டு எந்த இடத்துல கிடந்தாலும் ஆழம் காட்டுற கருவி வச்சுருப்பாங்க, சிபிஎஸ் வச்சுருப்பாங்க, இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க எங்கிட்ட அது எந்த பக்கம் போய் மீன் பிடிக்க போனாலும் அந்த இடத்துல உள்ள நிலவரங்களை தெரிஞ்சு அவங்க அதுக்கு தக்கன வந்து அந்த தூண்டில வந்து பயன்படுத்தி மீன் பிடிக்க முடியும். அதனால இது எல்லாமே அவங்க எப்போவுமே வச்சுருப்பாங்க. இந்த படகுகள் உள்ள சௌகரியம் எல்லாமே அதுதான். நம்ம இந்த படகு பார்த்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த படகுல இருந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி நினைச்சிடாதீங்க. அந்த நண்பர்கள்ட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். காத்து கொஞ்சம் அதிகமாக இருந்தனால ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இறைச்சலாக இருக்குங்கிற காண்டி தான் இந்த விஷயங்களை நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீரோட்டமே கொஞ்சம் இருந்தனால தான் அந்த படகுக்கு நம்ம பக்கத்தில் போக முடியல. நம்ம அந்த படகுக்கு ரொம்ப பக்கத்தில் போனோம்னா அந்த படகுல நம்ம படகு அடிக்கும், அப்புறம் வந்து ஏதாவது படகுகளுக்கு சேதாராக கூட வாய்ப்பு இருக்குது. அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படகுல வந்து இப்போ வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சும்மா கிடக்கோம், நம்ம இந்த அவங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கிட்ட தான் நம்ம வலை விடுவோம். அதனால நம்ம வந்து அந்த மீன்பிடி படகுல வந்து அவங்கள்ட்ட அவங்கள வீடியோ பதிவு பண்ணிவிட்டு அவங்கள நம்ம என்னென்ன அவங்க பயன்படுத்தி மீன் பிடிக்காங்கன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த நண்பர்களும் நம்மள்ட்ட வந்து நல்லா எல்லா விஷயத்தையுமே அவங்க சொன்னாங்க. நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னு சொல்கிற வர எல்லாமே அவங்களும் நம்மள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வலையை விட்டுட்டு அப்படியே நம்ம கரையை நோக்கி வந்துட்டோம். இப்படி தான் வந்து இன்றைக்கி இந்த படகு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு நம்ம வந்து கரையும் வந்தோம். இதுக்கப்புறம் இந்த படகுக்கிட்ட நம்ம எப்படி வலை விட்டோம்னு சொல்கிறதையுமே இதில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், அதையுமே பாருங்கள். அவங்க வந்து என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இவ்வளவு சிரமப்பட்டு அவங்க வந்து இந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மீன்கள் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. நம்மளுக்கு கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து அவங்க இரவு நேரத்தில் முழிச்சிருந்த அந்த மீன்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் எல்லாமே இறையை பயன்படுத்தி அந்த மீன்களை எல்லாம் கடலுக்குள்ளேயும் விட்டு இவ்வளோ வேலை பார்த்து அவங்க வந்து மீன் பிடிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். கடலை பொறுத்தளவுக்கு அப்படித்தான், சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மீன் கிடைக்கும், சில நேரங்களில் நிறையா மீன்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் நிறைய அதிகமாக கிடைக்கும், சில நேரத்தில் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டாலும் மீன்கள் கிடைக்காது, இப்படி தான் இருக்கும் எப்பவும். இதுவரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து அதோட வலையை வந்து விட ஆரம்பிச்சிட்டோம். அந்த படகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளவுற இடத்த கடந்த பின்னாடி வலையை விட ஆரம்பிச்சிட்டோம். அந்த படகும் பக்கத்துலேயே தான் கடந்துச்சு பாருங்க. நம்ம அதோட வலையை விட்டுட்டு நம்ம அப்படியே கரையை நோக்கி வந்துட்டோம். அந்த படகுமே அந்த தூண்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களும் கரையை நோக்கி போயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே அந்த 3 நாள் பிடிச்ச மீனோடைய கரையை போயிட்டாங்க. இன்றைக்கி அதிகமாக அவங்களுக்கு மீன் கிடைக்கல. நம்மளுமே இந்த வலையை விட்டுட்டு பாருங்க, விட்டுட்டு நம்ம வந்து கரையை நோக்கி வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இவங்க மீன் பிடிக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம். ஆமாம், தூண்டி எடுக்க நேர அந்த தூண்டில பார்த்துட்டு நம்ம அதோட அந்த படகுக்கு பக்கத்திலே வச்சு திருப்பிட்டு நம்ம வந்து வலையை விட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம இன்னைக்கு வலை எல்லாத்தையும் விட்டு முடித்தோம். இது வரைக்கும் வீடியோ முழுசாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.